Morning students, 8th standard social science geography lesson 2 weather and climate, page number 97. Factors affecting the distribution of temperature. அதாவது வெப்பநிலையை பாதிக்கும் காரணிகள் அல்லது வெப்பநிலையை தீர்மானிக்கும் காரணிகள். Latitude, altitude, nature of lands, ocean currents, prevailing winds, slope, shelter and distance from the sea, natural vegetation and soil are the major factors which affect the distribution of temperature. அதாவது டெம்பரேச்சர் வந்து பரவி இருக்குல்லையா, ஒவ்வொரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து குறைவாக இருக்குது. ஏன் அந்த மாதிரி குறைவாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது லேட்டிடியூடு காரணத்தினாலையும் அல்டிடியூட், அதாவது இந்தியா மேப்பில் வந்து லேட்டிடியூடுனு ஒரு லைன் வரும் இந்த மாதிரி, அப்புறம் அல்டிடியூடுன்னு ஒரு லைன் வரும், அதில் அமைஞ்சிருக்கிறத பொறுத்து வந்து வெப்பநிலை மாறுபடும். அப்போ நேச்சர் ஆஃப் லேண்டு, அதாவது என்னது அலுவியல் சாயில், ரெட் சாயில், அதை பொறுத்து இருக்கும். அப்புறம் ஓஷன் கரண்ட்ஸ், கடலில் ஏற்பட மாற்றங்களை பொறுத்து உண்டு. ப்ரிவைலிங் வின்ஸ், காற்று அடிக்கிறது. ஸ்லோப், சரிவு பகுதி. ஷெல்டர், அங்கே வீடுகள் காடுகள் அமைஞ்சிருக்கிறத பொறுத்து. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, கடல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது. நேச்சுரல் வெஜிடேஷன், இயற்கை தாவரங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு. அண்ட் சாயில், மண் வகைகள், இதை பொறுத்து வந்து டெம்பரேச்சர் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. மெஷரிங் டெம்பரேச்சர் வெப்பநிலையை அளவிடுதல். இந்த டெம்பரேச்சர் ஆஃப் ஏ யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர் அட் ஏ கிவன் டைம் இஸ் மெஷர்டு இன் ஸ்கேல்ஸ் லைக் செல்சியஸ். அதாவது வெப்பநிலையை அளவிடக்கூடிய அளவிடக்கூடிய கருவிகள் என்னென்ன அப்படின்னா, செல்சியஸ், அளவிடும் முறை ஃபாரன்ஹீட் அண்டு கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம். மெட்ரோலஜிஸ்ட் அப்படின்னா, அந்த வெப்பநிலையை பற்றி படிக்கக்கூடியவர் இருக்கிறாங்களையா, அவங்க மெஷர் த டெம்பரேச்சர் பை த தெர்மோமீட்டர், தெர்மோமீட்டர் வச்சும் அளவிட்டாங்க டெம்பரேச்சரை. அப்புறம் வந்து ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அண்டு மினிமம் அண்டு மேக்ஸிமம் தெர்மோமீட்டர், அப்புறம் ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் வச்சு அளவிட்டாங்க, அப்புறம் மினிமம் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரியும் அளவிட்டாங்க. த எனர்ஜி ரிசீவ்டு பை த எர்த் த்ரூ இன்சுலேஷன் இஸ் லாஸ்ட் பை அவுட் கோயிங் ரேடியேஷன். அதாவது அந்த சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய சன்ரைஸ் இருக்குல்லையா, அதை பொறுத்து இருக்கு. அட்மாஸ்பியர் இஸ் மெயின்லி ஹீட்டட் பை அவுட் கோயிங் ரேடியேஷன் ஃப்ரம் 2 to 4 PM. அதாவது அட்மாஸ்பியரில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடிய நேரம் எது அப்படின்னா 2 to 4 PM. ஸோ த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் பிட்வீன் 2 and 4 PM. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து எந்த டைமிங்கில் இருக்குன்னா மத்தியானமாக 2 to 4. ரெகுலர்லி அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் அரவுண்ட் 4 AM பிஃபோர் சன்ரைஸ். அதாவது விடிய காலம், அதை வந்து மினிமம் டெம்பரேச்சர்னு சொல்கிறது. அடுத்ததாக மீன் டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை வீச்சு. வெப்பநிலை வீச்சு, த ஆவரேஜ் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் விதின் 24 hours இஸ் கால்ட், அதாவது ஆவரேஜாக 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை மீன் டெய்லி டெம்பரேச்சர் அப்படின்னு அளவிடுவாங்க. அடுத்து டியூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ டே. அதாவது டியூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னால் ஒரு நாளைக்கு மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு சொல்கிறோம். ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மீன் மந்த்லி டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் ஏ இயர். அதாவது ஒரு வருஷத்தில் எந்த மந்தில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்குது, எந்த மந்தில் லோயஸ்ட் டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு அளவிடுறது. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஷோன் பை மீன்ஸ் ஆஃப் ஐசோதேர்ம்ஸ். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் பரவி இருக்குல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஐசோதேர்ம்ஸ்னு சொல்கிறது. ஐசோதேர்ம்ஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸ், அது ஒரு கற்பனை கோடு. விச் கனெக்ட் த சேம் டெம்பரேச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் பிளேசஸ் உள்ள டெம்பரேச்சரை கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடியது. ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த், பூமியில் புவியின் வெப்ப மண்டலங்கள், அதாவது புவியில் வெப்ப மண்டலங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம்.
சரியா, புவியின் வெப்ப மண்டலங்கள். இந்த ஃபேக்ட் தட் த எர்த் இஸ் ஸ்பியரிக்கல் இன் ஷேப், அதாவது உண்மை என்னென்னா எர்த்து வந்து ஸ்பியரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் ரிசல்ட்ஸ், அதன் விளைவாக இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த் அதாவது எர்த்தில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்னால் வேறு வேறு இடங்களில் கெட்டிங் ஹீட்டட் டிஃப்ரெண்ட்லி, டிஃப்ரெண்ட்லியாக ஹீட் ஆகும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஹீட்னஸ் இருக்காது. பேஸ்ட் ஆன் த ஹீட் ரிசீவ்டு ஃப்ரம் த சன், அதாவது சன் எந்த அளவுக்கு அங்கே போய் ரிசீவ் ஆகுதோ அதை பொறுத்து எர்த் இஸ் டிவைடட் இன்டு த்ரீ ஹீட் ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. எர்த்தை வந்து த்ரீ ஹீட் ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. தே ஆர் ஃபஸ்ட்டு வந்து டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வெப்பமண்டலம், அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வெப்பமண்டலம். இட் இஸ் எ ரீஜன் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு ஒரு லைன் இருக்கும், அதாவது இந்த இருக்கு பாருங்க, ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு ஒரு லைன், அப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு ஒரு லைன் இருக்கா, இதை பொறுத்து மாறுபடும். அதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி தான் என்னது, அந்த டாரிட் ஜோன் சொல்கிறோம். இந்த மேப்பில் போட்டிருக்கு பாருங்கள், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி டாரிட் ஜோன். This region receives the direct rays of the sun and gets the maximum heat. இந்த ஏரியா வந்து சன் ரேஸ் வந்து டைரெக்டாக படும் ஃப்ரம் த சன். திஸ் ஜோன் நோன் அஸ் த டாரிட் ஆர் த ட்ராபிக்கல் ஜோன். டாரிட் ஜோனுக்கு இன்னொரு பேர் ட்ராபிக்கல் ஜோன். நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேட் ஜோன், மித வெப்ப மண்டலம். மித வெப்ப மண்டலம், டெம்பரேட் ஜோன்னா மித வெப்ப மண்டலம். திஸ் ஜோன் லைஸ் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த ஆர்க்டிக் சர்க்கிள் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து மேல் பகுதி ஆர்க்டிக் சர்க்கிள் வரைக்கும் உள்ள பகுதிக்கு பேர் டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்க்டிக் சர்க்கிள் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் த அண்டார்க்டிக் சர்க்கிள் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர். சதர்ன் ஹெமிஸ்பியர் சைடு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்க்டிக் சைடு இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த டெம்பரேட் ஜோன். ஸோ பூமி வந்து ஸ்பியரிக்கல் ஷேப்னு சொல்லியிருக்கோம். சென்ட்ரு வந்து என்னது டாரிட், அப்புறம் அடுத்த பகுதி வந்து டெம்பரேட் ஜோன் அப்படி வரும். திஸ் ஜோன் கெட்ஸ் த ஸ்லாண்டிங் ரேஸ் ஆஃப் த சன், இந்த ஜோன் வந்து ஸ்லாண்டிங் ரேஸாக சன் ரேஸ் வந்து வரும். அண்ட் த ஆங்கிள் ஆஃப் த சன்ஸ் ரேஸ் கோஸ் ஆன் டிக்ரீஸிங் டுவர்ட்ஸ் த போல்ஸ், அதாவது போல்ஸ்லேருந்து தூரத்தில் போக போக டிக்ரீஸ் போல்ஸை நோக்கி போகும்போது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், சன் ரேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். தஸ் திஸ் ஜோன் எக்ஸ்பீரியன்ஸ் மாடரேட் டெம்பரேச்சர். இப்போ இந்த ஜோனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாடரேட் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். போல்ஸை நோக்கினா மேலே தான், மேலே நோக்கி போகிறதுக்கு பேர் போல்ஸ், கீழே நோக்கி போகிறதுக்கு பேர் போல்ஸ். இப்போ மேலே வந்து என்ன சொல்லுவோம், நார்த்து போல்னு சொல்லுவோம், கீழே வந்து சவுத் போல்னு சொல்லுவோம். இங்கே போகும்போது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகும், டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், அதைத்தான் சொல்கிறோம். இந்த ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரிஜிட் ஜோன். ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னா குளிர் மண்டல பகுதி அல்லது உறைபனி பகுதி அப்படி சொல்கிறது, குளிர் மண்டல பகுதி அல்லது உறைபனி பகுதி, அதான் ஃப்ரிஜிட் ஜோன். இந்த ஃப்ரிஜிட் ஜோன் லைஸ் பிட்வீன் த ஆர்க்டிக் சர்க்கிள் அண்ட் த நார்த் போல் அண்ட் பிட்வீன் த அண்டார்க்டிக் சர்க்கிள், அதாவது ஃப்ரிஜிட் ஜோன் வந்து எந்த ஏரியானா ஆர்க்டிக் சர்க்கிளும் அப்புறம் நார்த் போல், நார்த் போலில் ஆர்க்டிக் சர்க்கிள், பிட்வீன் த அண்டார்க்டிக் சர்க்கிளில் சவுத் போல், அதாவது இதான் என்னது ஆர்க்டிக் சர்க்கிள், அப்புறம் இங்கே வந்து அண்டார்க்டிக் சர்க்கிள், இதுதான் ஃப்ரிஜிட் ஜோன் சொல்கிற பகுதி. போல் திஸ் ரீஜன் ஆல்சோ நோன் அஸ் போலார் ரீஜன், இந்த ரீஜனுக்கு பேர் என்னது போலார் ரீஜன், சின்ஸ் இட் ரிசீவ்ஸ் த எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர். இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த இயர் அப்படி தான் இருக்கும். தீஸ் ரீஜன்ஸ் ஆர் கவர்டு வித் ஸ்னோ, ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக அப்படியே கவர் பண்ணி இருக்கும். இப்போ அடுத்ததாக ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட், அதாவது அதிகபட்ச வெப்பநிலை எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் த எர்த் இஸ் 56.7 டிகிரி செல்சியஸ். ஒரு தடவை இது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். இட் வாஸ் ரெக்கார்டட் ஆன் 10th July 1913 அட் கிரீன்லேண்ட் ரேஞ்ச் ஆஃப் டெத் வேலி அப்படிங்கிற பகுதி. அது எங்கே இருக்குது அப்படின்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது.
கலிஃபோர்னியா எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல இருக்குது. இங்கே தான் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அதுக்கு பிறகு இது மாதிரி ரெக்கார்ட் ஆகலை. அடுத்தது லோயஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டு, குறைவான வெப்பநிலை. குறைவான வெப்பநிலை எங்கே இருந்ததுன்னா அந்த லோயஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டு அந்த எர்த் இஸ் -89.2°C. இது எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு, இட் வாஸ் ரெக்கார்டட் ஆன் 21st July 1983 அட் சோவியட் வஸ்டாக் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது வந்து லோயஸ்ட் டெம்பரேச்சர், இது வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால். ரெயின்ஃபால்னால் மழைப்பொழிவு. மழைப்பொழிவு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பெய்கிறதில்ல, ஒரே அளவு பெய்கிறதில்ல, அது என்னென்னு பார்ப்போம். ரெயின் இஸ் எ லிக்யூட் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் தட் ஹாவ் கண்டென்ஸ்டு ஃப்ரம் அட்மாஸ்பியரிக் வாட்டர் வெப்பர். அதாவது அட்மாஸ்பியரிக்கில் வாட்டர் வந்து ஆவியாகி அது மழையாக நமக்கு பெய்கிறது. அண்ட் தென் பிகம் ஹெவி எனஃப் டு ஃபால் அண்டர் கிராவிட்டி. புவியீர்ப்பு தன்மையினால் அந்த மாதிரி மழை பெய்யும். ரெயின் இஸ் எ மேஜர் காம்போனன்ட் ஆஃப் த வாட்டர் சைக்கிள். அதாவது வாட்டர் சைக்கிள் அதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது நீர் ஆவியாக மாறி ஆவியாக மேலே சென்று மேகமாக மாறி மழையாக பொழிகிறது, அதான் வாட்டர் சைக்கிள் நம்ம சொல்கிறோம். அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெபாசிட்டிங் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் த எர்த். அதாவது எர்த்தில் வந்து மழை நீர்னால் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது, பூமிக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது. இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் ஆல் பர்பஸஸ். அதாவது இது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக திகழ்கிறது. தண்ணி இல்லாமல் உலகமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். தேர் இஸ் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன். ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உண்டு. அதாவது மழை பெஞ்சால் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், மழை இல்லைனா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஜென்ரலி ரெயின்ஃபால் இஸ் ஹை இன் த ஈக்வேட்டோரியல் ரீஜன். ஈக்வேட்டோரியல் ரீஜனில் தான் அதிகமாக மழை பெய்யும். ஈக்வேட்டர்னு ஒரு லைன் வரும் பார்த்தீங்களா மேப்பில், இந்த மேப்பில் ஈக்வேட்டர்னு ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இந்த லைனில் தான் அதிகமாக மழை பெய்யுமா. அண்ட் டிக்ரீசஸ் கிராஜுவலி டுவர்ட்ஸ் போல்ஸ். போல்ஸ் சைடு போக போக மழை அளவு குறைவாக இருக்கும். ரெயின்ஃபால் இஸ் மெஷர்டு பை ரெயின் காஜ் அப்படிங்கிற ஒரு கருவி வச்சு மழையை அளவீடு செய்வாங்க. இதே அந்த ரெயின் காஜுங்கிற கருவி, சரியா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது ஏர் ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். ஏர் ப்ரெஷர் அப்படின்னா காற்றின் அழுத்தம். காற்றின் அழுத்தம் அதுக்குன்னு ஒரு கருவி எல்லாம் உண்டு. ஆண்ட்ராய்டு பாரோமீட்டர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அளவிடுவாங்க. சில இடத்துல காற்று நல்லா அடிக்கும், சில இடத்துல காற்று குறைவாக இருக்கும், அந்த மாதிரிலாம். த வெயிட் ஆஃப் ஏர் அபவ் எ கிவன் ஏரியா ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆர் ஏர் ப்ரெஷர். அதாவது எர்த்து மேலே இருக்கும், ஏர் அபவ், சரியா, பூமியின் மேலே அட்மாஸ்பியரில் பரவி இருக்கிறது தான் ஏர், காற்று அழுத்தம். த ஏர் ப்ரெஷர் இஸ் மெஷர் பை பாரோமீட்டர். பாரோமீட்டர்னு ஒரு கருவினால் இதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. த ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் சீ லெவல் இஸ் 1013.25 MPa. அதாவது சீ லெவல்லேருந்து காற்று அடிக்கிறத அதை வந்து அளவீடு செய்வாங்க. அட் த எர்த் சர்ஃபேஸ் இந்த ப்ரெஷர் இஸ் 1.03 kg/square kilometer. இப்போ ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு காற்றழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு அளவீடு செய்வாங்க. இந்த வேரியேஷன் இன் ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் ஃபவுண்ட் போத் ஹரிசாண்டலி அண்ட் வேர்டிகலி. அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது வாயுமண்டலத்தில் அழுத்தம் வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்கும் வேர்டிகலாகவும் இருக்கும், சரியா, மேலேயும் போகும் சைட்லேயும் போகும். பேஸ்டு ஆன் த லெவல் ஆஃப் ப்ரெஷர், எதை பொறுத்துனா காற்று அழுத்தத்தை பொறுத்து. இட் இஸ் கேட்டகரைஸ்டு இன் டு லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர். ப்ரெஷரை வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லோ ப்ரெஷர், அடுத்தது வந்து ஹை ப்ரெஷர், அப்படி ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறது. லோ ப்ரெஷர் ஏரியா இஸ் அன் ஏரியா இன் த அட்மாஸ்பியர் வேர் த ப்ரெஷர் இஸ் லோயர் தேன் இட்ஸ் சரௌண்டிங் ஏரியா. சரௌண்டிங் ஏரியாவில் காற்றழுத்தம் குறைவாக இருக்கும்போது அங்கே வந்து லோ ப்ரெஷர் ஏற்படும். இன் திஸ் சிச்சுவேஷன் த விண்டு ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் ப்ளோ டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் லோ ப்ரெஷர். அதாவது காற்று வந்து சரௌண்டிங்ஸில் சுற்றி இருக்கிறத பொறுத்து அந்த காற்று அழுத்தம் குறையும். ஹை ப்ரெஷர் இஸ் அன் ஏரியா ஆஃப் அட்மாஸ்பியர் வேர் த பாரோமெட்ரிக் ப்ரெஷர் இஸ் ஹையர் தேன் இட்ஸ் சரௌண்டிங் ஏரியாஸ். சரௌண்டிங் ஏரியாஸில் பாரோமெட்ரிக்
அந்த கருவியை வச்சு அளவீடு செய்வாங்க. இன் திஸ் கேஸ் த விண்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஹை ப்ரெஷர் ப்ளோஸ் டுவர்ட்ஸ் த சரௌண்டிங் லோ ப்ரெஷர் ஏரியா. அதாவது ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவை நோக்கி காற்றடிக்கும். லோ ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் மார்க்ட் ஆஸ் எல் ஆன் த வெதர் மேப். மேப்பில் வந்து எல்லுன்னு அதை பதிவு செய்வாங்க. வேர் ஆஸ் த ஹை ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் மார்க்ட் ஆஸ் ஹை, லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் எ டிப்ரெஷன் அண்ட் சைக்ளோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, லோ ப்ரெஷர் ஏரியாவை என்ன சொல்கிறோம், டிப்ரெஷன் அல்லது சைக்ளோன்ஸ்னு சொல்கிறோம். ஹை ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் கால்ட் ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஹை ப்ரெஷரை என்ன சொல்லலாம், ஆன்டி சைக்ளோன்ஸ். லோ ப்ரெஷர் லீட்ஸ் டு க்ளவுடினஸ், அதாவது காற்றழுத்த குறைவுனால என்ன ஆகும்னா மழை மேகம் உருவாகும், காற்றடிக்கும் விண்டு, அண்டு ப்ரிசிபிடேஷன் ஈரப்பதமாக நிலவும். ஹை ப்ரெஷர் லீட்ஸ் டு ஃபேர் அண்டு காம் வெதர், அதாக காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது வெதர் வந்து ஃபேர் அண்டு காமாக இருக்கும். ஐசோபார் இஸ் யூஸ்டு டு ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர் ப்ரெஷர், அதாவது ஐசோபார் அப்படிங்கிறத அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர் ப்ரெஷரை எப்படி அளவிடு எப்படி சொல்கிறாங்கன்னா ஐசோபார்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் ப்ரெஷர் எவர் ரெக்கார்டட், அதாவது காற்று அழுத்தம் அதிகமாக இருந்தது எங்கே எந்த இயரில் அப்படின்னா, த ஹையஸ்ட் எவர் ஏர் ப்ரெஷர் அட் சீ லெவல் வாஸ் ரெக்கார்டட் அட் அகட்டா, ரஷ்யாவில் அகட்டாங்கிற இடத்துல ஆன் 31st December 1968. த ப்ரெஷர் வாஸ் 1083.8 MP. லோயஸ்ட் ப்ரெஷர் எவர் ரெக்கார்டட், அதாவது காற்றழுத்த குறைவு எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு அது மாதிரி அடுத்து இல்லை அப்படின்னு சொல்கிறது. இந்த லோயஸ்ட் ப்ரெஷர் ஆஃப் 870 MP வாஸ் ரெக்கார்டட் அட் டிப் நியர் குவம் மரினா ஐலாண்ட் இன் பசிபிக் ஓஷனில் ஆன் 12th October 1979 ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஹியூமன்ஸ் ஆர் நாட் சென்சிட்டிவ் டு ஸ்மால் வேரியேஷன் இன் த ஏர் ப்ரெஷர், அதாவது சின்ன ஏர் ப்ரெஷரில் சின்ன மாற்றத்தை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாது. பட் த ஸ்மால் வேரியேஷன் இன் ப்ரெஷர் தட் டூ எக்ஸிஸ்ட் லார்ஜ்லி டிட்டர்மின் த விண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த எர்த், அதாவது சில நேரத்தில் புயல் உருவாக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் கண்ட்ரோல்டு பை, அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகும்னா அல்டிடியூடில் பொறுத்து கண்ட்ரோல் ஆகும், அப்புறம் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை பொறுத்து கண்ட்ரோல் ஆகும், ஏர் சர்க்குலேஷனை பொறுத்து கண்ட்ரோல் ஆகும், எர்த் ரொட்டேஷனை பொறுத்து கண்ட்ரோல் ஆகும், வாட்டர் வெப்பர் நீர் ஆவியாக மாறுறது அதை பொறுத்து கண்ட்ரோல் ஆகும், அட்மாஸ்பியரிக் ஸ்டார்ம்ஸ் அதாவது அட்மாஸ்பியரில் சில நேரத்தில் புயல் ஏற்படும் அதை பொறுத்து கண்ட்ரோல் ஆகும் எக்ஸட்ரா. மெஷரிங் ஏர் ப்ரெஷர், காற்றழுத்தத்தை அளவிடுதல், காற்றழுத்தத்தை அளவிடுதல் எப்படி அளவிடுவாங்க, மெட்ரோலஜிஸ்ட் யூசஸ் பாரோமீட்டர் ஆண்ட்ராய்டு பாரோமீட்டர் அப்படின்னு அதை சொல்கிறோம் டு மெஷர் த ஏர் ப்ரெஷர். பாரோகிராம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் கண்டினியூஸ் வேரியேஷன் இன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதை வந்து கண்டினியூஸாக வித்தியாசப்படும், அதுக்கு வந்து பாரோகிராம்ஸுங்கிற கருவியையும் பயன்படுத்துவாங்க. Why do your ஏர்ஸ் பாப் இன் ஏர்ப்ளைன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏரோப்ளைனில் போகும்போது அந்த ஏரோப்ளைன் மேலே லிஃப்ட் ஆகும் இல்லையா, அப்போ வந்து காது அடைக்கும், ஏன் காது அடைக்குது, அஸ் யூ கோ அப் இன் அன் ஏர்ப்ளைன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிகம்ஸ் லோயர் தேன் த ப்ரெஷர் ஆஃப் த ஏர், அதாவது கீழே இருக்க ஏரை விட நம்ம மேலே போகும் போகும்போது லோயராக இருக்கும். ஸோ இன்சைடு யுவர் ஏர்ஸ் யுவர் ஏர்ஸ் பாப் பிகாஸ் அதனால் காது அடைக்குதான், பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு ஈக்குவலைஸ் அண்ட் மேட்ச் த ப்ரைஸ் ப்ரெஷர், ஏன்னா அங்கே மே அப்படியே அந்த ப்ரெஷரோடு மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி காது அடைக்குது. த சேம் திங் ஹேப்பன்ஸ் வென் த பிளேன் இஸ் ஆன் த வே டவுன், அதே போல் பிளேன் இறங்கும் போதும் அந்த மாதிரி காது அடைக்குமா, அண்ட் யுவர் ஏர்ஸ் ஹாவ் டு அட்ஜஸ்ட் டு எ ஹையர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஏன்னா நம்ம கீழே வந்து ஹையர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு அந்த காது வந்து நமக்கு அடைக்குது. அடுத்தது ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டினா என்னது ஈரப்பதம், ஹியூமிடிட்டினா என்னது ஈரப்பதம்.
ஹியூமிடிட்டி ரெஃபர்ஸ் டு த டிகிரி ஆஃப் வாட்டர் வெப்பர் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர் இன் கேசியஸ் ஃபார்ம் இன் பர்டிகுலர் டைம் அண்ட் பிளேஸ். அதாவது ஈரப்பதம் வந்து டிகிரி ஆஃப் வாட்டரை பொறுத்து, வாட்டர் வெப்பர் அதாவது தண்ணி ஆவி ஆகிறத பொறுத்து இருக்குது. அப்புறம் வந்து இப்போ டைம், சில நேரங்களில் ஈரப்பதம் இருக்கும், ரொம்ப வெயிலாக இருந்தால் ஈரப்பதம் இருக்காது. சில பிளேஸில் எப்போதுமே ஈரப்பதம் இருக்கும், சில பிளேஸ் சீக்கிரமாக காஞ்சிரும். இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 5% பை வால்யூம் இன் அட்மாஸ்பியர். இது வந்து அட்மாஸ்பியரில் 0 to 5% இப்படி ஏரியா இருக்கு. கிளைமேட்டிக்கலி இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூன்ட் ஆஃப் த அட்மாஸ்பியர் அண்ட் இட்ஸ் குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் டெம்பரேச்சர். இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அட்மாஸ்பியரில், சரியா? ஏன்னா இது வந்து லெவல் ஆஃப் டெம்பரேச்சரை பொறுத்து இந்த ஹியூமிடிட்டி மாறுபடும். ஸோ த லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் போல்ஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டர். அதாவது போல்ஸ்லேருந்து ஈக்குவேட்டர் வரைக்கும் இந்த ஹியூமிடிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். போல்ஸ்லேருந்து ஹியூமிடிட்டியை நோக்கி வரும்போது ஈரப்பதம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஈரப்பதத்தை வந்து ரெண்டு விதம், நிறைய விதத்தில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னா சுய ஈரப்பதம். இஸ் ஏ ரேஷியோ ஆஃப் த வாட்டர் வெப்பர் கண்டென்ட் ஆஃப் த மிக்சர் டு த டோட்டல் ஏர் கண்டென்ட் ஆன் எ மாஸ் பேசிஸ். அதாவது வாட்டர் டோட்டல் ஏர், ஏர் வந்து மிக்சர் ஆகி இருக்கிற இடத்துல பொறுத்து மாறுபடும். இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ் இன் கிராம்ஸ் ஆஃப் வெப்பர் பெர் கிலோகிராம் ஆஃப் ஏர். அதாவது ஒரு கிலோகிராம் ஏருக்கு ஒரு தடவை அந்த ஆவியாகிறது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, சுய ஈரப்பதம், ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. அடுத்தது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன, உண்மையான ஈரப்பதம். இஸ் த மாஸ் ஆர் வெயிட் ஆஃப் வாட்டர் வெப்பர் ப்ரெசன்ட் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர். அதாவது வால்யூம் ஆஃப் ஏர் பெர் யூனிட்டுக்கு இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ் யூஸ்வலி இன் கிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர். அதாவது கிராம்ஸ்னு சொல்லி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஒப்பு ஈரப்பதம். ஒப்பு ஈரப்பதம்னா என்ன, இஸ் ஏ ரேஷியோ பிட்வீன் த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ஆக்சுவலாக அங்கே எவ்வளோ வாட்டர் இருக்கோ, வாட்டர் வெப்பர் எவ்வளோ வாட்டர் ஆவியாகுதோ ப்ரெசன்ட் இன் த ஏரில், அண்ட் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் வாட்டர் வெப்பர் இட் கேன் ஹோல்ட் அட் ஏ கிவன் டெம்பரேச்சர். அதாவது கொடுக்கப்பட்ட இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து அது மாறுபடும். இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் அஸ் எ பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் கணக்கில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலி வார்ம் ஏர் ஹோல்ட்ஸ் மோர் வாட்டர் வெப்பர் தேன் த கோல்டு ஏர். அதாவது வார்ம் ஏர் இருக்குல்லையா, அங்கே அதிகமாக வாட்டர் வெப்பர் இருக்கும், கோல்டு ஏர் இருக்கிற இடத்துல வாட்டர் வெப்பர் குறைவாக இருக்கும். வென் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ரீச்சஸ் 100% த ஏர் கெட்ஸ் சாட்ரேட்டட். அதாவது 100% ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஏர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இன் திஸ் கண்டிஷன் த டெம்பரேச்சர் இஸ் செட் டு பி அட் டியூ பாயிண்ட். அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து டியூ பாயிண்ட்டில் இருக்கும். ஃபர்தர் அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஃபர்தர் கூலிங் வில் கண்டென்ஸ் த வாட்டர் வெப்பர் இன் டு த கிளவுட்ஸ் அண்ட் ரெயின். அப்புறம் வந்து கிளவுட்ஸ் மேகம் இருக்கிறத பொறுத்து, மழை பெய்கிறத பொறுத்து அந்த ஹியூமிடிட்டி கண்டிஷன் இருக்குது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அஃபெக்ட்ஸ் த ஹியூமன் ஹெல்த். அதாவது அந்த ஹியூமிடிட்டி என்ன செய்யும், மனிதருடைய ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும், அண்ட் கம்ஃபர்ட்னஸ், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது, அப்படி அதையும் அஃபெக்ட் பண்ணும். வெரி ஹை அண்ட் வெரி லோ ஹியூமிடிட்டி ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதாவது ஹியூமிடிட்டி பதம் வந்து வெரி ஹையாக இருந்தாலும் வெரி லோவாக இருந்தாலும் மனிதர்களுக்கு நோயை ஏற்படுத்தும், ஸ்கின் எல்லாம் பாதிக்கப்படும். இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ஜெக்ட்ஸ் பில்டிங்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ். அப்போ அதை நம்ம நிலையாக வச்சுக்கிறணும் அப்படின்னா என்ன செய்யணும், டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணணும், அப்புறம் அதுக்கேற்ற பில்டிங் இருக்கணும், அதுக்கேற்ற எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி, ஈரப்பதத்தை அளத்தல். எப்படி அளப்பாங்க, ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு ஒரு ஈரநிலை மானி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை வச்சு ஈரப்பதத்தை அளவிடுவாங்க. இஸ் யூஸ்டு டு மெஷர் த ஹியூமிடிட்டி. இதே வந்து ஹியூமிடிட்டி அளக்குறது அப்படின்னா என்ன, விச் கம்ப்ரைசஸ் வெட் அண்ட் ட்ரை பல்ப். வெட் ஏரியா எது, ட்ரை ஏரியா எதுன்னு கண்டுபிடிச்சிடும். பிளேட் சைடு பை சைடு இந்த
ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன், அதாவது ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் த எஃபெக்ட் ஆஃப் லோ அண்ட் ஹை ஹியூமிடிட்டி ஓவர் ஹியூமன் பீயிங்ஸ் இன் பர்டிகுலர், மனிதர்கள் இருக்கிற ஏரியாவில் லோ ஹியூமிடிட்டி எங்கே இருக்குது, ஹை ஹியூமிடிட்டி எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு, டூ யூ நோ வித் டிக்ரீஸிங் ஏர் ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் குறையும் போது அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் டு ப்ரீத் ஆல்சோ டிக்ரீசஸ், நமக்கு ஆக்சிஜனும் குறையும். அட் எ வெரி ஹை ஆல்டிடியூட், மேலே உயர போகும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் அவைலபிள் ஆக்சிஜன் கெட் ஸோ லோ தட் பீப்புள் கேன் பிகம் சிக்னஸ் ஆயிடுவாங்க, ஆக்சிஜன் குறைஞ்சுன்னா சிக் ஆயிடுவாங்க, அண்ட் ஈவன் டை, இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கும். மவுண்டைன் கிளிம்பர்ஸ், அதாவது மலை ஏறுறவங்க இருக்கிறாங்களே அவங்க யூஸ் பாட்டில்டு ஆக்சிஜன், பாட்டில் ஆக்சிஜனை அடைச்சி கொண்டு போவாங்க. வென் தே அசன்ட் வெரி ஹை பீக்ஸுக்கு போகும்போது அதை பயன்படுத்துவாங்க. தே ஆல்சோ டேக் டைம் டு கெட் யூஸ்டு டு த அல்டிடியூட்ஸ், த குயிக் மூவ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் கேன் காஸ் டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதாவது லோ ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷருக்கு போகும்போது. ஏர்க்ராஃப்ட் கிரியேட் ஆர்டிஃபிஷியல் ப்ரெஷர், ஏர்க்ராஃப்ட் நம்ம ஏரோப்ளைனில் போகும்போது அங்கே ஆர்டிஃபிஷியலாக ப்ரெஷர் வச்சுருப்பாங்க. இன் த கேபின் விச் மேக்ஸ் த பேசஞ்சர்ஸ் ரிமைன் கம்ஃபர்டபுள் ஒயில் ஃப்ளையிங், நம்ம ஃப்ளைட்டில் பறக்கும்போது அங்கே ஆக்சிஜன் இருக்கிறதுனால நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.